வணக்கம். இது எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.17 ஏழாவது சம. கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட்டின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 12, 3 எக்ஸ் 5 கொடுத்துட்டாங்க, ஒய் இஜெட் 3, 5 இது ரெண்டும் என்னென்னு கொடுத்துட்டாங்க, சமம். அப்போனா இந்த அணியை கொண்டு போய் இந்த அணி மேலே பொறுத்துனா ரெண்டும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்படின்னா ஒய்யுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், 12. ஒய்யுங்கிற இடத்துல 12, இஜெட்டுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், 3. அப்படின்னா 3ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ். பாருங்கள், 5 சமம் 5. ஸோ அதுதான் வந்து ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், 3. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 3. அப்படின்னா ஒய்யுங்கிற இடத்துல 12, இஜெட்டுங்கிற இடத்துல 3. ஸோ அதுதான் எக்ஸ் ஒய் இஜெட்டினுடைய மதிப்பு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் சம்மு. அதுக்கு அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, 2, 5 + இஜெட் xy சமம் 6, 2, 5, 8. அதாவது எக்ஸ் ப்ளஸ் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் 6. இப்போ 2, 2 சமம். இப்போ அடுத்தது 5 + இஜெட் சமம் 5, சரிங்களா? இப்போ இதுலேருந்து இஜெட் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா, இஜெட் சமம் 5 + 5 போயிடுச்சுன்னா -5. அப்படின்னா 5 - 5 போயிடுச்சுன்னா ஆன்சர் நம்மளுக்கு 0. அப்படின்னா இஜெட்டோட மதிப்பு 0. இப்போ அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஒய் சமம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒய் பாருங்கள், இது ரெண்டு பெருக்கல் இருக்கா, பெருக்கல் அன்சைட் போயிடுச்சுன்னா வகுத்தில் மாறிடும். அப்படின்னா 8/y அப்படின்னு எடுத்துக்கலாம், 8/y எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த எக்ஸ் சமம் 8/yஐ இதில் பிரதியிடுறோம், வட்டம் போட்டால் சமன்பாடுங்கிறது தெரியும் இல்லையா, சமன்பாடு 1 பிரதியிட அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், 8/y ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, ஒய் சமம் 6 அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒய் கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம், நம்மளுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா பகுதி நம்ம ரெண்டையுமே 1 பண்ணணும். அப்படின்னா இங்கே கீழே நம்ம என்ன பண்ணணும், ஒய் கொண்டு வரணும். அப்படின்னா 8 + இங்கே ஒய்யை பெருக்கிறோம் அப்படின்னா மேலேயும் ஒய்யால் பெருக்கிறோம், அப்படின்னா மாறிடும் ஒய் ஸ்கொயர். இங்கேயும் ஒய்யால் பெருக்கிறோம், இங்கேயும் ஒய்யால் பெருக்கிறோம், ஒய் ஸ்கொயராக மாறிடும், சமம் 6. பாருங்கள், வகுத்தல் இருக்குது அன்சைட் போனால் பெருக்கில் மாறிடும். அப்படின்னா 8 + y² சமம் 6y. இப்போ இந்த 6y இந்த சைடு வந்துடுங்களா, என்ன வந்துடும், மைனஸில் வந்துடும். ஸோ நம்ம ஸ்கொயரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், -6y + 8 = 0 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அதனால் நம்ம வந்து காரணிப்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே கெழு 1 இருக்கிறத அர்த்தமா, கெழுவையும் மாறிலியும் பெருக்கிக்கணும். அப்படின்னா 8 மேலே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து -6 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இங்கே போடக்கூடிய நம்பரையும் இங்கே போடக்கூடிய நம்பரையும் பெருக்குனா 8 வரணும், கூட்டினாலும் கழித்தாலும் -6 வரணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் வரணும். ஸோ ப்ளஸ்ஸுனா +(+), -(-), இதுதான் நம்மளுக்கு வழி. ஸோ அப்படின்னா இங்கே மைனஸ் வரணும். அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டதான் -(-), ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் தான் கூட்டி அந்த குறியை போட முடியும். இப்போ அடுத்தது 4, 2, 8 பாருங்கள், -4 - 2 கூட்டினா -6. ஸோ அப்படின்னா -6 எப்படி பிரிக்கிறோம், -4 - 2 அப்படின்னா எப்படி எழுதலாம், y² - 4y - 2y + 8 = 0 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப் எழுதாமே அடுத்த ஸ்டெப் எழுதிடலாம். எப்படி அப்படின்னா, முன்னாடி பாருங்கள், இதெல்லாமே மாறி வந்து எனது ஒய். அப்படின்னா இங்கேயும் ஒய் போட்டுக்கலாம், இங்கேயும் ஒய் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் y - 4 × y - 2 = 0. இந்த ஸ்டெப்பு போட்டும் போடலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக இதில் எழுதிக்கலாம். இதில் ஒய்யை வெளியில் எடுத்தாலும் இந்த ஸ்டெப்பு தான் வரும். இப்போ y - 4 = 0, y - 2 = 0. அப்படின்னா இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வந்துடும், 4, ஒய்யோட மதிப்பு 2 வந்துடும், சரிங்களா? இப்போ நான் இந்த சைட் போடுறேன். இப்போ வந்து ஒய் சமம் 4 என 4
எனில் சமன்பாடு ஒன்றில் பிரதியிடுறோம். சமன்பாடு ஒன்று நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? என்ன எடுத்திருக்கோம் நம்ம? எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் ஆறுன்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸ் ஒய் இஜெட் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் வந்து நாலுன்னு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு சமம் ஆறு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வந்துடும்? ப்ளஸ் நாலு அந்த சைட் போனால் மைனஸ் நாலு, அப்புறம் என்ன வரும்? ரெண்டு. அப்படின்னா ஒய் வந்து நாலாக இருக்கும் போது எக்ஸோட மதிப்பு ரெண்டு. அடுத்தது ஒய் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரெண்டு. ஏன்னா ஒன்றில் பிரதியிட. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருங்க? எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் ஆறு. எக்ஸ் சமம் ஆறு மைனஸ் ரெண்டு. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? நாலு. ஸோ அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்பு ரெண்டு, ஒய்யுக்கும் மதிப்புகள் இரண்டு. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து ரெண்டு போடணும். எக்ஸுக்கு வந்து என்ன போடுறோம்? ரெண்டு. பாருங்கள் எக்ஸுக்கு ரெண்டு போடும்போது ஒய் என்ன இருக்கு? நாலு. அப்படின்னா இஜெட்டோட மதிப்பு நம்மளுக்கு ஜீரோ தான். மற்றும் இன்னொரு ஆன்சர் இருக்குது, எக்ஸுக்கு என்ன போடலாம்? நாலு போடும்போது ஒய்யோட மதிப்பு ரெண்டு, இஜெட்டுக்கு வந்து ஜீரோ தான். ஸோ அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட மதிப்புகள் இது வரும். பாருங்கள் இது எக்ஸு ஒய் இஜெட்டு, எக்ஸ் ஒய் இஜெட்டு, இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.